வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறைக்கு தளவாடங்கள் இறக்குமதி செய்வதை குறைத்து உள்நாட்டிலேயே உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். இந்தியா பொருளாதார ரீதியில் வல்லமைமிக்க நாடாக உருவாக ஆயுஷ் சிகிச்சை முறைகள் முக்கிய பங்கு வகிக்கும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிஜி, பப்புவா, நியூகினியா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளின் இந்திய தூதர்களுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை. கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்து ஆய்வு. இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. 8373 பேர் குணமடைந்து வீடு திரும்பினார்கள். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் 2323 பேருக்கு பாதிப்பு. நேற்று ஒரே நாளில் 161 பேருக்கு தொற்று உறுதி. ரஷ்ய பிரதமர் மிகைல் முசுசீனுக்கு கொரோனா தொற்று. உலக நாடுகளில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 1,39,000 உயர்வு. விரிவான செய்திகள். பாதுகாப்புத்துறைக்கு தளவாடங்கள் இறக்குமதி செய்வதை குறைத்து உள்நாட்டிலேயே தளவாடங்கள் உற்பத்தி செய்வது ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது, உள்நாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பது ஆகியவற்றுக்கான உத்திகள் குறித்து விவாதிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று விரிவான ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் மத்திய அரசின் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் மாநிலங்களுக்கான திட்டங்களை உருவாக்குவதற்கு வழிகாட்டுவது தொடர்பாகவும் யோசனைகள் தெரிவிக்கப்பட்டன. தற்போதுள்ள தொழிற்பேட்டை நிலங்கள், வளாகங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் உடனடியாக தொழில் தொடங்கும் வகையில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருதல், அதற்கு தேவையான நிதி உதவிகளுக்கு ஏற்பாடு செய்தல் போன்றவற்றுக்காக திட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவில் தொழில் தொடங்க விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை குறிப்பிட்ட கால வரம்புக்குள் மத்திய மாநில அரசுகள் அளிக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பாதுகாப்புத்துறைக்கு தளவாடங்களை இறக்குமதி செய்வதை குறைத்து மேக் இந்தியா திட்டத்தின் மூலம் உள்நாட்டிலேயே தளவாடங்கள் உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது கேட்டுக்கொண்டார். பாதுகாப்புத்துறையின் தொழில்நுட்பத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது குறித்தும் தளவாட ஏற்றுமதியை ஊக்குவிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறையில் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு முதலீடுகளை ஈர்க்க மேற்கொள்ளப்பட உள்ள மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மியான்மர் அரசின் ஆலோசகர் ஆங் சான் சூச்சியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்து உலக நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். இதன்படி நேற்று மியான்மர் அரசின் ஆலோசகர் ஆங் சான் சூச்சியுடன் பிரதமர் தொலைபேசியில் உரையாடினார். கொரோனா தொற்று பரவலால் உள்நாட்டிலும் பிராந்தியத்திலும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளும் தேவையான நடவடிக்கைகளும் குறித்த தகவல்களை இருவரும் பகிர்ந்து கொண்டனர். அண்டை நாடான மியான்மர் இந்தியாவின் கொள்கைக்கு முக்கிய தூணாக விளங்கும் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் மோடி அப்போது விளக்கினார். கொரோனா தொற்று காரணமாக மியான்மர் நாட்டில் ஏற்பட்டுள்ள சுகாதாரம் மற்றும் பொருளாதார தாக்கத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். மியான்மரில் உள்ள இந்திய மக்களுக்கு அந்நாட்டு அதிகாரிகள் அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள தற்போதைய மற்றும் வருங்கால சவால்களை சந்திக்க ஒத்துழைப்புடன் பணியாற்ற இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உள்துறை அமைச்சக செயலாளர் அஜய் பல்லா அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில்
அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மாநிலங்களுக்கு இடையிலான எல்லைப்பகுதியில் தடுத்து நிறுத்தப்படுவதாகவும் அவைகளுக்கு முறையான அனுமதி சீட்டு கிடைப்பதில் சிரமங்கள் நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பொருட்களை இறக்கிவிட்டு காலியாக திரும்பும் வாகனங்களுக்கு தனியாக அனுமதி சீட்டு வழங்க தேவையில்லை என்றும் ஊரடங்கு காலத்தில் அத்தியாவசிய பொருட்கள் நாடு முழுவதும் தங்கு தடையின்றி கிடைக்க இத்தகைய வாகனங்களின் போக்குவரத்துக்கு தடையில்லாமல் அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட அதிகாரிகளுக்கும் களப்பணியாளர்களுக்கும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் உள்ள ஓட்டுநர்கள் மற்றும் கிளீனர்கள் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் ஓட்டுநர்கள் கண்டிப்பாக செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமங்களை வைத்திருக்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மே மாதம் 3ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மே 4ஆம் தேதி முதல் சில தளர்வுகளுடன் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலை குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃபிஜி, பப்புவா, நியூக்னியா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளின் இந்திய தூதர்களுடன் காணொலி காட்சி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கைகள், அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சமாளிக்க தேவையான உத்திகள் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்றும் கொரோனா தொற்றை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய இராஜாங்க நடவடிக்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இது அமைந்திருந்தது என்று ஜெய்சங்கர் தமது ட்விட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதேபோல் அங்கோலா, பிஜிபவுட்டி, பராகுவே, கௌதமாலா மற்றும் செயின்ட் வின்சென்ட் மற்றும் கிரீனிடைன்ஸ் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனும் தனியாக தொலைபேசியில் அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். கொரோனா தொற்றால் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வரும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களை இந்தியாவுக்கு திரும்ப அழைத்து வருவது தொடர்பாக அடுத்த வாரத்தில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாட்டில் தற்போது கொரோனா தொற்றால் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் மீண்டும் சர்வதேச விமான சேவை தொடங்கியவுடன் இது தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அந்தந்த நாட்டு இந்திய தூதரகங்கள் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அடுத்த வாரத்தில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அமைச்சர்கள் முரளிதரன் அப்போது குறிப்பிட்டார். இந்தியாவை பொருளாதார வல்லமை மிக்க நாடாக உருவாக்குவதில் ஆயுஷ் சிகிச்சை முறைகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் திட்டங்கள், யோசனைகள், புதிய உத்திகள் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான இணையதளத்தை நேற்று அவர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். ஐடியாஸ் MSME.gov.in என்ற இணையதள முகவரியின் மூலம் இது தொடர்பான தகவல்களை தொழில் நிறுவனங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு இந்த இணையதளம் பெரும் உறுதுணையாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் ஆயுஷ் சிகிச்சை முறைகள் இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக பிரபலமாக இருந்து வருவதாகவும் இந்த சிகிச்சை முறைகள் மூலம் இந்தியா பொருளாதார வல்லமைமிக்க நாடாக உருவாக மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக அளவில் ஆயுர்வேத சிகிச்சைக்கும் யோகா பயிற்சிக்கும் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து 25% மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நோய் தொற்று இரட்டிப்பு விகிதம் 3.4 நாட்களில் இருந்து 11 நாட்களாக முன்னேற்றமடைந்துள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. தொடக்கத்திலிருந்தே கோவிட்-19 மகாராஷ்டிர மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அம்மாநிலத்தில் 9,915 பேர் பாதிக்கப்பட்டு அதில் 1,593 பேர் குணமடைந்துள்ளனர். 432 பேர் உயிரிழந்தனர். குஜராத்தில் 4,082 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 527 பேர் குணமடைந்துள்ளனர். 197 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 3,439 பேர் பாதிக்கப்பட்டு 1,092 பேர் குணமடைந்தனர். 56 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,438 உள்ளது.
இம்மாநிலத்தில் 768 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 51 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 1403 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரை 321 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 31 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 496 பேர் பாதிக்கப்பட்டு 369 பேர் குணமடைந்துள்ளனர். 4 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 557 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 21 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 223 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் 2323 பேர் பாதிக்கப்பட்டு 1258 பேர் குணமடைந்துள்ளனர். 27 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் நேற்று பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலர் லாவ் அகர்வால் புதிதாக 1718 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் 57% பேர் குணமடைந்துள்ளதாக அமைச்சகங்களுக்கு இடையேயான மத்திய குழு தெரிவித்துள்ளது. நாட்டில் இதுவரை 33,610 பேர் பாதிக்கப்பட்டு 8,373 பேர் குணமடைந்துள்ளனர். 1075 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் குடல் இறைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டாக்டர் ஆர் கண்ணன். சந்திக்கிறார் கே அரவிந்த்குமார். இன்று மாலை 7:30 மணி முதல் 8 மணி வரை நேயர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உணவு சுத்திகரிப்பான்கள் மற்றும் முகக்கவசங்கள் போன்றவற்றை வழங்குவதில் மத்திய அறிவியல் தொழிலக ஆராய்ச்சி மைய ஆய்வுக்கூடங்கள் பெரும் பங்காற்றி வருகின்றன. கொரோனா தொற்றால் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு உயர் புரத சத்து கொண்ட பிஸ்கெட்டுகள் ரஸ்குகள் ஆகியவற்றை தயாரித்து வழங்குவதில் இந்த ஆய்வுக்கூடங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நேர்மறை பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் புரதம் அல்லது தாதுப் பொருட்கள் அல்லது வைட்டமின்கள் சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த ஆய்வுக்கூடத்தின் இயக்குநர் மருத்துவர் KSMS ராகவராவ் தெரிவித்துள்ளார். உணவு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தொழில்துறையின் ஆதரவுடன் கிராமப்புற தொழில்கள் மூலமாக சமுதாய தொழில் நிறுவனங்களை உருவாக்க ஆதரவு அளிப்பது குறித்தும் CSIR திட்டமிட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் COVID-19 பரவியுள்ள தற்போதைய தருணத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் அத்தியாவசியப் பொருட்கள் சரக்கு ரயில்கள் மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டிலிருந்து பால் மருந்து பொருட்கள் நாகாலாந்து மாகாணத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. சேலம் பிரிவிலிருந்து 115,000 லிட்டர் பால் மற்றும் 8 டன் மருத்துவப் பொருட்கள் அடங்கிய சிறப்பு சரக்கு ரயில் புறப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் உட்பட பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு துரித போக்குவரத்து சேவையாக சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே இயக்கி வருகிறது. தமிழகத்தில் ஊரடங்கை படிப்படியாகத்தான் தளர்த்த முடியும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்திய மருத்துவக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் சிகிச்சை முறைகளை வகுக்க அமைக்கப்பட்ட மருத்துவக் குழுவுடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று மாலை ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அரசுத்துறை உயரதிகாரிகள், மருத்துவர்கள் பங்கேற்றனர். கொரோனா நோய் தொற்று நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதன் அவசியம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவ ஆலோசனைக் குழு உறுப்பினரும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் துணை இயக்குநருமான மருத்துவர் பிரதீபா கவுர் தமிழகத்தில் ஊரடங்கை முழுவதுமாக தளர்த்த முடியாது என்றும் படிப்படியாகத்தான் தளர்த்த முடியும் என்றும் தெரிவித்தார். கொரோனா தொற்று அதிகம் இல்லாத சில இடங்களில் ஊரடங்கை தளர்த்துவது குறித்து அரசு முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். டவுன் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட் லாக்டவுன் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இப்போதைக்கு இல்லை. ஆனால் நாங்கள் சில இண்டிகேட்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த இண்டிகேட்டர்ஸ் எபிடமியலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கோம், ஹெல்த் சிஸ்டம் ப்ரிப்பேர்ட்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் சொல்லியிருக்கோம். அந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்மளால் சில ஏரியாவிலே லாக்டவுன் ரிலீஸ் பண்ணலாம் இல்லை கண்டினியூ பண்ணலாம்
அது பத்தி கவர்மெண்டால அந்த டிசிஷன் எடுக்க முடியும். இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒடிஷா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக்குடன் காணொலி காட்சி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார். ஒடிஷாவில் கொரோனா தொற்றை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அப்போது முதலமைச்சர் கேட்டறிந்தார். கொரோனா பரவாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர். கொரோனா தொற்று பிரச்சினைக்கு பிறகு சில நாடுகளில் இருந்து வெளியேறும் ஜப்பான், தென்கொரியா, தைவான், சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஈர்ப்பதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் சிறப்பு குழு ஒன்றை அமைக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகப் பொருளாதாரத்தில் கொரோனா நோய் பரவல் ஏற்படுத்தியுள்ள பெரும் தாக்கத்தால் பல வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி செயல்பாடுகளை பரவலாக்கும் வகையில் குறிப்பிட்ட சில நாடுகளிலிருந்து இடம்பெயர முடிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக முதலீடு செய்துள்ள ஜப்பான், தென்கொரியா, தைவான், சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் தங்களது தொழிற்சாலைகளை இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இடமாற்றம் செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிற நாடுகளுக்கு இடமாற்றம் செய்யும் தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிடும் பணிகளை முடுக்கிவிட முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இத்தகைய தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு ஈர்ப்பதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சிறப்பு குழு ஒன்றை அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வழிமுறைகள், ஒற்றை சாளர அனுமதிக்கான வழிமுறைகள், சிறப்பு சலுகைகள், தொழில் பூங்காக்கள் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் ஆகியவற்றை கண்டறியும் பணியில் இந்த சிறப்பு குழு ஈடுபடும் என்றும் முதல்கட்ட அறிக்கையை இந்த குழு ஒரு மாத காலத்திற்குள் முதலமைச்சரிடம் வழங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் குறைந்த பாதிப்பு உடையவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை தங்க வைக்கும் வகையிலும் சென்னை மாநகர பகுதிக்குள் இயங்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அரசு கட்டிடங்களை மே 2ஆம் தேதிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று பெருநகர சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 281 மாநகராட்சி பள்ளிகள், 1000-க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சுமார் 22,000 படுக்கை வசதிகளுடன் கூடிய வார்டுகளை அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அனுப்பியுள்ள கடிதத்தில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வருவதால் சென்னை மாநகர பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், அரசு கட்டிடங்கள் ஆகியவற்றில் நிவாரண முகாம், தனிமைப்படுத்துவதற்கான அறைகள் போன்றவை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே இந்த கட்டிடங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பறைகள் நல்ல முறையில் இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்த கட்டிடங்களை மே 2ஆம் தேதிக்குள் மாநகராட்சியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 161 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. சென்னையில் மட்டும் புதிதாக 138 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,303 அதிகரித்துள்ளது. இதுவரை இல்லாத வகையில் இன்று ஒரே நாளில் 161 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே வேளையில் அதிகபட்சமாக இன்று 9,643 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இதையடுத்து தமிழகத்தில் இன்று வரை 110,718 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 2,323 பேருக்கு தொற்று உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இன்று ஒரே நாளில் கொரோனா தொற்றிலிருந்து 48 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,258 அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்படும் என்றும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் 3 பேர் மட்டுமே கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார். புதிதாக 69 பேருக்கு உமிழ்நீர் கொண்டு பரிசோதனை செய்யப்பட்டதில் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று முடிவு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய இடங்கள் தொற்று இல்லாத பகுதிகளாக அறிவிக்க பட்டுள்ளது என்று கூறினார். மருத்துவ பரிசோதனைக்கு வருபவர்களை தவிர மற்றவர்களை புதுச்சேரி எல்லைக்குள் அனுமதிக்க கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசும் அண்டை மாநிலங்களும் ஊரடங்கு தொடர்பாக மேற்கொள்ளும் முடிவுகளை பொறுத்து புதுச்சேரியில் ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார்.
சென்னையில் கோவிட்-19 தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் ரோபோ எந்திரம் மூலம் கண்காணிக்கும் முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ரோபோ தார்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தினரின் பங்களிப்புடன் சென்னை பெருநகர காவல்துறை இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. ரோபோ எந்திரத்தின் மூலம் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியின் வெளியிலிருந்து அந்த இயந்திரத்தை இயக்கி அதிலுள்ள கேமரா மூலம் அப்பகுதியின் உள்ளே கண்காணிக்கவும் பொதுமக்களுடன் உரையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்திலும் அது உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் சோதனை முயற்சியாக மயிலாப்பூரில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட மீனாம்பாள்புரம் ரோபோ எந்திரம் இயக்கப்பட்டது. இதன் இயக்கத்தை மேம்படுத்தி மேலும் பல இடங்களில் இதனை பயன்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆவடியில் கோவிட்-19 தொற்று தடுப்பு நடவடிக்கை பணிகளில் நவீன எந்திரம் மூலம் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. சுமார் 100,000 வீடுகளுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஆவடியிலிருந்து சென்னை பூவிருந்தவல்லி திருவள்ளூர் செல்லும் அனைத்து வழித்தடங்களும் அடைக்கப்பட்டுள்ளன. திருமுல்லைவாயில் பட்டாபிராம் முத்தால் புதுப்பேட்டை பகுதிகளில் உள்ள 300-க்கும் மேற்பட்ட தெருக்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் ஆவடியில் மாநகராட்சி நடவடிக்கையினால் கோவிட்-19 தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த கிருமிநாசினி தெளிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போல் ஒரு 140 ஹேண்ட் ஸ்ப்ரேயர் மூலமாக நகரில் உள்ள கிட்டத்தட்ட 100,000 வீடுகளுக்கும் அந்த கிருமிநாசினி தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அத்தியாவசிய தேவைகள் முக்கியமாக காய்கறிகள் அவர்கள் வீடு தேடி சென்று வழங்குவதற்கு சுமார் 44 வாகனங்கள் மூலமாக காய்கறிகளை வழங்கி வருகிறோம். அந்த மகேந்திரா நிறுவனத்தின் அந்த பிளாஸ்ட் ஸ்ப்ரேயர் என்ற ஒரு வாகனம் கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் செலவில் அந்த வாகனம் அந்த கிருமிநாசினி தெளிக்கும் பணிகளில் புதிதாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாநகராட்சி விருதுநகர் மாவட்டத்தில் மலைவாழ் மக்கள் வாழும் பகுதிகளான தானிப்பாறை செண்பகத்தோப்பு ஐயனார் அருவி ஆகிய பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் ஆய்வு செய்தார். அப்போது கோவிட்-19 தொற்று ஏற்படாமல் தடுக்க கடைபிடிக்க வேண்டிய முறைகள் குறித்து எடுத்துரைத்தார். தனியார் நிறுவனம் பங்களிப்புடன் 139 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களையும் அவர் வழங்கினார். மாநில தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினத் துறையின் கோவிட்-19 நிவாரண நிதியை மக்களுக்கு அவர் வழங்கினார். விருதுநகர் மாவட்டத்தில் வசித்து வரும் பழங்குடியினருக்கான நிதியுதவிகள் வழங்குவதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆணையிட்டதை தொடர்ந்து இங்கு வசிக்கும் 139 குடும்பங்களில் 86 குடும்பங்களுக்கு பணப்பரிவர்த்தனை வங்கி மூலமாக செய்யப்பட்டது. வங்கியில் கணக்கு இல்லாத குடும்பங்களுக்கு நேரடியாக பணம் வழங்குவதற்கும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்குமாக மாவட்ட நிர்வாகமும் ராம்கோ நிர்வாகமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இந்த விழாவில் தானிப்பாறையில் அமைந்துள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அப்பகுதியில் படித்த பெண் ஒருவர் மலைவாழ் மக்களுக்கு கோவிட்-19 பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். படித்த பிள்ளைங்க இங்கே வந்து நிறைய பேர் இருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் மக்களுக்கு இந்த கொரோனா மூலமாக இப்போ எப்படி பரவுது, அதனால் நம்ம எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது எங்கேயாச்சும் போனால் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் எப்பயுமே கீப் பண்ணணும். அதுக்கப்புறம் கடைக்கு எங்கேயாச்சும் போனால் டிஸ்டன்ஸ் மேக் பண்ணணும். அப்புறம் 20 நிமிஷத்துக்கு ஒருக்க ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்க 20 நிமிஷம் வந்து கையை நல்லா வாஷ் பண்ணணும். சோப் போட்டு எந்த சோப் இருக்கோ அதை வச்சு வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் மாஸ்க் போடணும். அந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கரூர் மாவட்டத்தில் கோவிட்-19 சிகிச்சை பெற்று வந்த 42 பேரும் குணமடைந்துள்ளனர். நேற்று 42வது நபராக குணமடைந்து வீடு திரும்பிய ஒருவரை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர், மாவட்ட ஆட்சியர் அன்பழகன், மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவரும் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். இதன் மூலம் கோவிட்-19 நோய் தொற்று இல்லாத மாவட்டமாக கரூர் மாவட்டம் அமைந்துள்ளது. பின்னர் பேசிய அமைச்சர் MR விஜயபாஸ்கர், கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 பேரும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 பேரும் சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார். நோய் தொற்று இல்லாத மாவட்டமாக கரூர் மாவட்டம் அமைவதற்கு காரணமாக இருந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மைப் பணியாளர்கள், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் MR விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார்.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெளிமாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் குறித்து தகவல் தெரிவிக்காமல் வீட்டிற்குள் அனுமதித்திருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 18 நாட்களாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நோய் தொற்று கண்டறியப்படாததால் சிவப்பு மண்டலத்திலிருந்து ஆரஞ்சு மண்டலமாக மாறிய நிலையில் ராஜஸ்தானிலிருந்து வந்த ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ராணிப்பேட்டை மாவட்டம் மீண்டும் சிவப்பு மண்டலத்துக்கு மாறியுள்ளதாக கூறினார். தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 40 பேர் கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தெரிவித்தார். பழம்பெரும் பிரபலமான பொருட்கள் உணவுப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அளித்து அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த வகையில் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. கடலை மிட்டாய்க்கு பிரசித்தி பெற்ற ஊராக விளங்குகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி. கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்பு பொன்னம்பலம் என்பவர்தான் கடலை மிட்டாயை தயாரிக்க ஆரம்பித்தார். பின்னர் இது கோவில்பட்டி பகுதியில் குடிசை தொழிலாக மாறியது. கரிசல் மண்ணில் விளைந்த கடலையை சுத்தப்படுத்தி வறுத்து தாமிரபரணி தண்ணீருடன் இனிப்பு சுவை சேர்த்து செய்யப்படுவதால் இதன் சுவையும் தரமும் சிறந்து விளங்குகிறது. கோவில்பட்டியில் மட்டும் 100 கடலை மிட்டாய் தயாரிக்கும் நிறுவனங்கள் உள்ள நிலையில் அதில் 500,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கடலை மிட்டாய் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதை பார்த்து மற்ற இடங்களிலும் கோவில்பட்டி கடலை மிட்டாய் என்று தயாரிக்கப்படுவதால் தங்களுக்கென புவிசார் குறியீடு பெற விரும்பி கடந்த 7 ஆண்டுகளாக உற்பத்தியாளர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தூத்துக்குடி சட்டப்பேரவை உறுப்பினரும் மாநில அமைச்சருமான கடம்பூர் ராஜு இதற்கு தேவையான முயற்சி எடுத்து தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதன் பயனாக தற்போது கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. இதன் மூலம் ஏற்றுமதி அதிகரித்து வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் என்று கருத்து தெரிவித்துள்ள உற்பத்தியாளர்கள் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். உலகம் முழுவதும் கடந்த 4 மாதங்களாக அச்சுறுத்தி வரும் கோவிட்-19 பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதுவரை 33,00,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 1,039,000 பேர் குணமடைந்துள்ளனர். 233,000 பேர் உயிரிழந்துள்ளனர். சர்வதேச அளவில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கையில் 1/3 பகுதியினர் அமெரிக்காவில் உள்ளனர். அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,095,000 தாண்டிவிட்டது. அவர்களில் 1,52,000 பேர் குணமடைந்துள்ளனர். 63,850 பேர் உயிரிழந்துவிட்டனர். தொடக்கத்தில் பெருமளவு பாதிப்பை சந்தித்த இத்தாலியில் 2,05,000 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 76,000 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை 28,000 நெருங்குகிறது. இங்கிலாந்தில் 1,71,000 பேர் பாதிக்கப்பட்டு 26,700 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் 2,39,000 பேர் பாதிக்கப்பட்டு 1,37,000 பேர் குணமடைந்துள்ளனர். 24,500 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் 1,67,000 பேர் பாதிக்கப்பட்டு 49,400 பேர் குணமடைந்துள்ளனர். 24,300 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனியில் 1,63,000 பேர் பாதிக்கப்பட்டு 1,23,500 பேர் குணமடைந்துள்ளனர். 6,600 பேர் உயிரிழந்துள்ளனர். நோய் பரவத் தொடங்கிய சீனாவில் 82,874 பேர் பாதிக்கப்பட்டு 77,642 பேர் குணமடைந்துள்ளனர். 4,633 பேர் குணமடைந்துள்ளனர். இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று. மே தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தினத்தந்தி. வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் தாயகம் திரும்ப தனி இணையதளம், தமிழக அரசு ஏற்பாடு தினமணி. மத்திய அரசின் உத்தரவுப்படி வெளிமாநில தொழிலாளர்களை அவர்களது மாநிலங்களுக்கு அனுப்ப அரசு பேருந்துகள் தயாராகி வருகின்றன. தினமலர். ஊரடங்கால் உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் பூங்காக்கள் மூடப்பட்டதால் ஆன்லைன் உடற்பயிற்சி வகுப்புகளுக்கு வரவேற்பு. தினகரன்.
சர்வதேச பொருளாதாரத்தை மீட்க இந்தியா உட்பட நட்பு நாடுகளுடனும் அமெரிக்கா ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறைக்கு தளவாடங்கள் இறக்குமதி செய்வதை குறைத்து உள்நாட்டிலேயே உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். இந்தியா பொருளாதார ரீதியில் வல்லமை மிக்க நாடாக உருவாக ஆயுஷ் சிகிச்சை முறைகள் முக்கிய பங்கு வகிக்கும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிஜி, பப்புவா, நியூகினியா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளின் இந்திய தூதர்களுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை. கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்து ஆய்வு. இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. 8373 பேர் குணமடைந்து வீடு திரும்பினார்கள். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் 2323 பேருக்கு பாதிப்பு. நேற்று ஒரே நாளில் 161 பேருக்கு தொற்று உறுதி. ரஷ்ய பிரதமர் மிகைல் மிசுசீனுக்கு கொரோனா தொற்று. உலக நாடுகளில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 1,39,000 உயர்வு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.